வணக்கம் தமிழ் சூர்யா வியூவர்ஸ். நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த பூமியில் பல மர்மங்கள், பல வினோதங்கள், பல விசித்திரமான செய்திகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மர்ம கண்ணை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் அமைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய சுடு பாலைவனமான சகாரா பாலைவனம். இந்த பாலைவனத்துடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 90 லட்சம் சதுர கிலோமீட்டர்களாகும். இதோட பரப்பளவு கிட்டத்தட்ட ஐக்கிய அமெரிக்க நாடுகளுடைய அளவுக்கு இதனுடைய பரப்பளவு பெரிதாக காணப்படுகிறது. இந்த சகாரா பாலைவன பகுதிகளில் மனிதர்களும் விலங்குகளும் வாழ முடியாத இடங்களாக காணப்படுகிறது. அப்படி இருந்தாலும் மனிதர்களும் விலங்குகளும் நீர் இருக்கும் சில இடங்களில் வசித்து வருகிறார்கள். இந்த பிரம்மாண்டமான சகாரா பாலைவனத்தின் நடுவே வண்ணமயமான கண் போன்ற ஒரு உருவம் காணப்படுகிறது. இப்படி இருப்பதற்கு சரியான காரணம் என்னவென்று இதுவரை வெளியாகவில்லை. இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தொல்பொருள் ஆய்வின் போது அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளிலும் சரி, மண்பாடங்களும் சரி, இவை அனைத்திலும் பார்த்தோம்னா இதே போல கண் போன்ற உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் ஆய்வாளர்களே ஆச்சரியத்தை ஆழ்த்திவிடுவது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பால் வீதியிலோட அமைப்பும் இந்த சகாரா பாலைவனத்தில் கண் போன்ற இருக்கக்கூடிய இந்த அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. அதனால் இந்த இடம் இது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும், யார் இதை உருவாக்குனாங்க, ஏன் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருந்துகிட்டே இருக்கு. இந்த சகாரா பாலைவனத்துடைய மர்மம், இதற்கெல்லாம் விடை நிச்சயம் ஒரு நாள் ஆய்வாளர்கள் தெரிவிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு அடி புது புது தகவல் வந்துகிட்டே இருக்கும். மேலும் இது போல் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.